வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வேளா துறை வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம் காமத்தில் இன்பமும் காயகல்ப பயிற்சியும் இந்த தலைப்பு முரண்பாடாக தோற்றமளிப்பதாக இருக்கலாம் ஆனால் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை எப்படி என்றால் இந்த காய்கல்ப பயிற்சியின் முக்கியத்துவம் வித்து அதாவது வித்தை பாதுகாத்துக் கொள்வதுதான் இந்த காயகல்ப பயிற்சியின் முக்கிய நோக்கம் இந்த வித்து என்றால் என்ன என்று கேட்டால் ஒரு ஆணுக்கு அது விந்து என்றும் பெண்ணுக்கு அது அண்டம் என்றும் சொல்லப்படும் ஒரு உயிரை உருவாக்கி தரக்கூடிய வலிமை பெற்ற திரவம் அது அது எப்படி உருவாகிறது என்று கேட்கும் பொழுது நம்முடைய இருந்து கிடைக்கக்கூடிய ஏழாவது தாதுதான் அந்த வித்து நாம் சாப்பிடுகின்ற இந்த உணவு ரசமாகி இரத்தமாகி சதையாகி கொழுப்பாகி எலும்பாகி எலும்பிலிருந்து மஜ்ஜையாகி மஜ்ஜையிலிருந்து இந்த வித்து கிடைக்கிறது இது உடனடியாக நடக்கிறதா என்று கேட்டால் அதற்கென்று ஒரு நேரமும் காலமும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மாற்றமாக மாறுகிறது இதை செய்வது யார் என்று கேட்டால் இயற்கை தான் நம்முடைய வேலை ஒரு உணவை எடுத்து வாயில் போடுவது மட்டும்தான் அந்த உணவு செறிப்பது மட்டுமல்ல சரியான முறையில் செறித்து அதை சத்தாக்கி கொடுப்பது இந்த இயற்கையின் வேலை அதற்கு நாம் தகுந்த ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் அதனால்தான் பசி எடுக்கும் போது அந்த உணவை சாப்பிட வேண்டும் அளவுக்கு அதிகமாக அந்த செரிமானத்திற்கான வேலையை கெடுப்பது போல உணவு சுமையை ஏற்றக்கூடாது உணவுதான் வித்தாக மாறுகிறது என்பதற்காக அதிகமாக உணவை சேர்த்துக் கொள்ளவும் கூடாது அது முரண்பாடாக மாறிவிடும் பொதுவாகவே நீங்கள் ஒரு அளவுக்கு மேல் ஒரு கை அதிகமாக சாப்பிட்டால் கூட உங்களுக்கு அஜீரண கோளாறு வந்துவிடும் அதாவது உடல் சரிமானத்தில் பிரச்சனை உண்டாகிவிடும் ஒத்துக்கொள்ளாத உணவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உடலே அந்த உணவை வெளியே தள்ளிவிடும் வாந்தியாக எனவே அளவான முறையான சத்தான உணவு மட்டும் எடுத்துக்கொண்டால் இந்த வித்தின் தன்மை மிகச்சரியாக உங்களிடம் வந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது இந்த வித்து குறிப்பிட்ட வயதுக்கு மேல் அதாவது பதினான்கு வயதுக்கு மேல் உங்களிடம் அபிர்தமாக சேர்ந்துவிடும் அதாவது வித்து பை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே அது தேங்கி நின்றுவிடும் இது நமது உடலுக்கு அந்த இயக்கத்திற்கான எல்லா வகையான செயல்பாட்டுக்கும் காரணமாக இருக்கிறது அதற்கென்று ஒரு தனிப்பட்ட இயக்கமும் உள்ளது எனவே அது வெளியேற துடிக்கும் இந்த வெளியேற்றம் அதற்கென்று இருக்கக்கூடிய வாளுறுப்புகள் மூலமாகத்தான் வெளியேற வேண்டும் எனவே அதற்குரிய அந்த ஆசையை இயல்பாக தூண்டிவிடும் இந்த ஆசை தூண்டுவதற்கு இன்னொரு காரணமும் உண்டு இயற்கையாக ஒரு மனிதன் தன்னுடைய விருதையை எடுத்துக் கொள்வதற்கு இந்த இயற்கை வாய்ப்பு அளிக்கிறது அது எதற்காக என்று கேட்டால் ஒரு மனிதன் பிறப்பதன் காரணம் தன்னை அறிவதுதான் பரிணாமத்தின் வழியே மனிதனில் ஆறாவது அறிவாக வந்து இந்த இயற்கை ஒரு முழுமையை பெற்றிருக்கிறது அந்த முழுமையின் வழியாக தான் யார் தன்னுடைய மூலம் என்ன என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பரிணாமமே வந்திருக்கிறது ஒருவேளை அது முடிவடையாமல் போனால் என்ற கேள்விக்குறியை இயற்கை வைத்துக் கொள்கிறது ஏனென்றால் நாம் இறந்துவிடுவோம் என்கிற ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்கிறது அதற்கு முன்னதாக இன்னொரு ஒரு உயிரை உருவாக்கிக் கொள்வோம் என்று இந்த இயற்கையை அந்த திட்டத்தை வகுத்து அதை செயல்படுத்துகிறது அப்படியானால் இந்த பாலரவு எண்ணங்கள் வருவது இயல்பானதா என்று கேட்டால் ஆமாம் சொல்லலாம் அப்போது இதை தடை செய்யலாமா என்று கேட்டால் தடை செய்வது வேறு வகையான பிரச்சனைகளை உருவாக்கும் வித்தி என்பது எப்போதுமே கழியக்கூடிய ஒன்றுதான் அது வெளியேறித்தான் ஆக வேண்டும் அதாவது இயல்புக்கு இருப்புக்கு மேல் இருந்தால் அது வெளியேறத்தான் வேண்டும் அது வெளியேறவில்லை என்றால் தானாகவே தூக்கத்தில் வெளியே வந்துவிடும் ஆனால் நடப்பது என்னவென்றால் நாம் அதில் அதிகமாக ஆர்வம் கொண்டு நாமே அதை பல வழிகளில் வெளியேற்றி விடுகிறோம் அப்பொழுது இருப்புக்கு மேலே மிச்சம் இருப்பதும் கழிந்து விடுகிறது அதாவது பற்றாக்குறையாகி விடுகிறது தானாக மறுபடியும் கிடைக்கும் என்றாலும் அதற்கென்று ஒரு கால அவகாசம் இருக்கிறது அது வரையில் இந்த உடல் பலவீனமாகிவிடும் எனவே அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது இருப்பை வெளியேற்றினாலும் பிரச்சனை உள்ளே தங்க வைத்தாலும் பிரச்சனை இதற்கு சரியான மாற்று என்ன என்று கேட்டால் இந்த காயகல்பா பயிற்சி தான் ஆனாலும் இப்போது உள்ள இந்த காலகட்டத்தில் இளையர்களுக்கான மிகப்பெரிய பிரச்சனை இந்த பாலுறவு தூண்டல் தான் இந்த தூண்டலில் இருந்து கொண்டே அதை தக்க வைப்பது பாதுகாப்பது மிக கொடுமையான காரியம் என்று சொல்லலாம் ஏனென்றால் நல்ல பசி எடுக்கக்கூடிய ஒருவன் அறுசுவை உணவுக் கூடத்தில் வேலை செய்வது போலத்தான் கொஞ்சம் கை வைக்காமல் இருக்க முடியுமா அதுபோல அத்தகைய பருவ வயதினருக்கு இந்த சமூகத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த தூண்டல் தான் அது இருந்து தப்பிக்க வழி உண்டு ஆனால் அதை மீறி நாம் வாழ்ந்திட முடியாது எனவே இந்த நேரத்தில் இந்த காயல்பயிற்சியை நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய தூண்டல் ஒரு கவன இருப்பாக நாமே விரும்பி மட்டும் அதை செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய மனம் வலிமை பெற்றுவிடும் நிறைய இளையர்கள் கேள்வி கேட்பார்கள் என்னால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை நான் பல விதங்களில் அந்த வித்தை வெளியேற்றி விடுகிறேன் எனக்கு அதை தடுக்க முடியவில்லை இதற்கு ஏதாவது வழி உண்டா என்று கேட்பார்கள் அப்படியானவர்களுக்கு மிகச் சரியான தீர்வு இந்த காயகல்ப பயிற்சி சித்தர்களுடைய பயிற்சி இந்த பயிற்சியை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் பல நாடுகளில் பலவிதமாக தெரிந்த இந்த பயிற்சியை ஒழுங்குபடுத்தி மிகச் சரியான ஒரு முறையாக இதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒரு நாளில் கற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து செய்து வர செய்து வர உடல் வலிமை பெறும் தேவையில்லாத எண்ணங்களில் ஒரு தடை உண்டாகும் காமத்தில் அளவு முறை வைத்துக்கொண்டு கொண்டு இயல்பான வாழ்க்கையில் நீங்கள் வாழ முடியும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய இந்த அதீத காம உணவிலிருந்து உங்களை தடுத்துக்கொண்டு கொண்டு இயல்பாக இருக்கலாம் இந்த வித்தை நீங்கள் காய்கல் பயிற்சி மூலமாக முறைப்படுத்துவதால் அதனுடைய நீர்த்தன்மை கட்டிப்படும் நீர்த்தன்மை கெட்டுப்பட்டால் அதில் இருக்கக்கூடிய உயிரினக்கள் எண்ணிக்கை அதிகமாகும் உங்களுடைய உடல் எப்போதும் உற்சாகமாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் இணையோடு சேரலாம் அல்லது நிறுத்திக் கொள்ளலாம் அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த மனத்திடம் அங்கே வந்துவிடும் அத்தகைய ஒரு மகத்தான நம்பிக்கை தன்மையை இந்த காயகல் பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் இந்த பயிற்சி அல்லாது பயிற்சி அல்லாது வேறு எந்த ஒரு வகையிலும் உங்களுடைய பாலரவு தூண்டலை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக கடினமான ஒன்று என்னதான் மனதை கட்டுப்படுத்தும் பலவித பயிற்சிகள் நீங்கள் கற்றுக்கொண்டாலும் கூட இந்த பயிற்சி இல்லாமல் இயற்கை தூண்டலை தவிர பல விதங்களில் தூண்டப்படுகிற பாலருவு தூண்டலை உங்களால் தடுத்து கொள்ள முடியாது இதை கற்றுக்கொள்ள உங்களுக்கு பதினான்கு வயது நிரம்பியிருந்தால் போதுமானது எனவே உங்களுடைய காமத்தில் இருக்கக்கூடிய அதீத ஆர்வத்தை முறைப்படுத்திக் கொள்ள காயகல் பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக உதவும் நாம் மீண்டும் அடுத்து ஒரு பதிவிலே சந்திப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் <laughs>